வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்வின் ப்ரோஸ் ஈஜிப்ட். நான் உங்கள் ஹோஸ்ட் சிபி, ஒரு சீஃப் எடிட்டர் ரிஷி. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு பால் கொலுக்கட்டை தான் எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 1 கப் ரைஸ் ஃப்ளோர், அதாவது அரிசி மாவை எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, நாங்கள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அது நல்லா கிளறிக்கோங்க. அடுத்ததாக தண்ணி 1/4 கப் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அது நல்லா பிசைஞ்சிட்டு மெதுமெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அரிசியோட குவாலிட்டியை பொறுத்து தண்ணியோட அளவு சேஞ்ச் ஆகும். இது நல்லா பிணைஞ்சிக்கலாம். என்னடா தம்பி, பால் கொலுக்கட்டைக்கு பதிலாக பால் கொலுக்கட்டை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே செட்டிநாடு சைடில் அது பால் கொலுக்கட்டை தாங்க. இப்போது இதை நல்லா பிசைஞ்சாச்சு. அடுத்ததாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் நல்லா ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் தடவினா நம்ம அப்புறமா உருட்டி வைக்கும்போது தட்டிலேயே அந்த மாவுலாம் ஒட்டிக்கும். இப்போது நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன பீஸை மட்டும் பிச்செடுத்து அதை ஏதோ இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கணும். எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்கணும். சரி, இவ்வளோ பேசுறியடா தம்பி, நீ மட்டும் ஏண்டா ஒழுங்காக ஈவனை உருட்டி வைக்கலான்னு நீங்கள் கேட்டுறாதீங்க. நான், தம்பி, அம்மா 3 பேரும் சேர்ந்து உருட்டினால ஆளுக்கு ஒரு சைஸை உருட்டிட்டோம். பேர் பால் கொலுக்கட்டைன்னொன்னே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. கர்நாடகாவில் இருக்குது, ஃபிலிப்பீன்ஸில் இருக்குது, ஹாங்காங்கில் கூட இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் வேறு ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி, அதாவது சின்ன சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணி அதை வேறு பேரில் வச்சுருக்காங்க. இந்த உருட்டுறப்பாடு தான் பெரிய ப்ராசஸ். உங்கள் பசங்களுக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஜாலியாக செஞ்சிருவாங்க. நாங்கள் இப்போ உருட்டி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அந்த சட்டியில் 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. கால் டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மாவு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆயில் சேர்க்குறோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்கிடையில் இந்த பால் கொலுக்கட்டைக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டை, அதுக்கப்புறமா 1/4 கிலோ வெல்லம், அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு காஃபி ஃபில்டர் வச்சுருக்கோம். அந்த காஃபி ஃபில்டருக்குள்ளே என்ன இருக்குது அது நாங்கள் அப்புறமா சொல்கிறோம். அதுக்கு நீங்கள் எங்களை ஆழ்ந்து கவனிக்கணும். அதுக்கப்புறமா சுக்கு பொடி 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா டெசிகேட்டட் கோகோனட் 1/2 கப். எங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், அதாவது இங்கே ஈஜிப்டில் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் கிடைக்காது, அதனால நாங்கள் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததான் நம்மளோட அந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் நம்ம செஞ்சு வச்சிருந்த உருண்டையே சேர்த்துக்கோங்க. ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். அது போக இந்த தண்ணி கொதிக்கும் போது தான் நீங்கள் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா இந்த மாவு கரைஞ்சிடும். இப்போவே கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. 10 நிமிஷம் கழித்து தான் கிண்டணும். ஏன்னா முன்னாடியே கிண்டுனீங்கன்னா அந்த கிண்டது வந்து இந்த உருண்டையை கரைச்சி விட்டுடும். ஸ்லோ ஃபயர்லேயே வைங்க. ஒரு வேளை ஹையில் வச்சிங்கன்னா கீழே அடி பிடிச்சிடும். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை லைட்டாக ஸ்பூன் வச்சு கலக்கி விடலாம். அப்போ தான் நல்லா பிரிஞ்சு வரும், இல்லைன்னா ஒன்றா ஒட்டிக்கும். நாங்கள் டெசிகேட்டட் தேங்காய் சேர்த்துறனால இப்போவே சேர்த்துறோம். ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா இந்த ப்ராசஸ்க்கெலாம் அப்புறமா கடைசியாக தான் சேர்த்தணும். இப்போ கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம போய் நம்மளோட அந்த 1/4 கிலோ வெல்லத்தை நச்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம நச்சு வச்சிருந்த அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது ஆக்சுவலாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டுங்க. ஏன்னா இதில் வெல்லம் சேர்த்துறனால அயன் இருக்கும். அப்போது அனீமியாவை குணப்படுத்தும். அது போக இதில் இருக்க தேங்காயில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது.
இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு, நம்மளோட சுக்கை சேர்த்துக்கலாம். அது போக இல்லை, இந்த சுக்கு இருக்கனால டைஜஷனுக்கு நல்லது. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு பீஸை மட்டும் எடுத்து இன்னொரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உள்ள மாவாக இருந்ததுன்னா அது நல்லா இருக்காது. இதுவும் இந்த மாதிரி இருந்ததுன்னா இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதில் 1 கால் கப் தண்ணி. இப்போது இதை நல்லா கலக்கிக்கோங்க. ஏன் இந்த ரைஸ் ஃப்ளோர் தண்ணி எடுத்துக்கிறோன்னா நம்மளோட பால் கொழுக்கட்டையை இன்னும் கெட்டியாக்க. இப்போ இந்த ரைஸ் ஃப்ளோர் தண்ணியை வந்து நம்மளோட பால் கொழுக்கட்டையில் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே ஒரு லேயராக கெட்டியான லேயராக ஃபார்ம் ஆகிடும். நவ் இட் இஸ் டைம் ஃபார் தி சீக்ரெட். ட்ரம் ரோல் ப்ளீஸ். இந்த ஃபில்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இது என்னதுன்னா ஏலக்காய். ஆமாங்க, என் அம்மா வந்து இதை இந்த மாதிரி சின்ன பொருசாக அரைச்சி அந்த கீழே இருக்க வடிகட்டி மாதிரி இருக்கிறத வச்சு பெப்பர் மாதிரி தூவுவாங்க. இப்போ நம்மளோட செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை ரெடி. இப்போது இதை வந்து நீங்கள் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை ஃபாலோ பண்ணணுன்னா சோஷியல்ஸோட லிங்க்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஒருவேளை எங்கள் மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் போய் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் வீடியோஸ் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்கறதுக்கு ட்வின் ப்ரோஸ் ஈஜிப்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிபி.